வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். கொரோனா தொற்று நோய் தமிழகத்தின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் தன்னார்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள் ஆங்காங்கே நிவாரண உதவிகளை ஏழைகளுக்கு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அடைக்கலம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாக கொரோனா நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு திருத்தணி பைபாஸ் பகுதியில் இயங்கி வரும் இந்த அமைப்பின் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த அமைப்பின் மாநில தலைவர் ஆர் பெருமாள், மாநில பொதுச் செயலாளர் பி நிர்மலா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் கலந்து கொண்டு நிவாரண உதவியாக அரிசி காய்கறி தொகுப்புகளை வழங்கினார். தொடர்ந்து கபசுர குடிநீர், முகக்கவசம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. தொழிலாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நிவாரணப் பொருட்களை வாங்கிச் சென்றனர். நிகழ்ச்சியில் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செண்பகவல்லி, மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சரிதா, நிர்வாகிகள் மிக்ஸி சுரேஷ், ஜீவிதா, சுகன்யா, சீனிவாசன் மற்றும் திமுக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மு நாகன், திருத்தணி நகர பொறுப்பாளர் வி வினோத்குமார் மற்றும் நகர பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ஜி எஸ் கணேசன், சாமிராஜ் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். இந்த அமைப்பின் மாநில தலைவர் ஆர் பெருமாள் கூறும்போது, திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் இந்த கொரோனா தாகத்தால் சிரமப்படும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இதுபோன்ற தேவையான உதவிகளை அமைப்பின் சார்பாக வழங்கப்படும் ஏற்பாடு செய்து வருகிறோம் என்று கூறினார்.